ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। मङ्गलमः उरु वेदवाक्यं हरिः ॐ त्वं गोपाः पुर एतोत पश्चात् बृहस्पते याम याम युंधिवाचम। இதனுடைய அர்த்தம், பிருஹஸ்பதியே நீ காப்பாற்றுபவன், முன்னே நடக்கும் வழிகாட்டி, பின்னேயும் நடந்து வரும் காவலன், நீ எங்களுக்கு கட்டளை வார்த்தைகளை கூட்டி வை என்று. இந்த மந்திரம் இன்றைய உபன்யாசத்துக்கு கடவுள் வாழ்த்தாக பல விதங்களில் பொருந்தும். முதல் காரணம், இது பிருஹஸ்பதி ஸ்தோத்திரம். பிருஹஸ்பதி குரு, வியாழன், வாச்சஸ்பதி தேவகுரு என்பவர் வால்மீகி ராமாயணத்தில் உத்தரோத்தர யுக்தினாம் வக்தா வாச்சஸ்பதிர்யதா என்ற வரியில் மேன்மேலும் யுக்திகள் சொல்வதில் பிருஹஸ்பதி என்கிற வாச்சஸ்பதி கெட்டிக்காரர் என்கிறாரே அந்த பிருஹஸ்பதி, பகவானுக்கே கூட குரு என்று பெயர் உண்டு, அவரே பிருஹஸ்பதி. மேத்தமேட்டிக்ஸ் என்கிற சப்ஜெக்ட் மொத்தத்திலும் உத்தரோத்தர யுக்திகள் அதிகம். யுக்திகள் அதற்கு மேல் உத்தர யுக்திகள், உத்தர உத்தர யுக்திகள், லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் என்பது கணிதத்தில் முக்கியம். ஆகையால் இந்த லெக்சர் சீரீஸில் பிருஹஸ்பதியை ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிப்பது பொருத்தமாகிறது. இரண்டாவது காரணம், இந்த மந்திரத்திலே த்வம் கோபாஹ என்றும் யுங்தி வாச்சம் என்றும் உள்ள இரண்டு வாக்கியங்கள். கோபாஹ என்பதற்கு வாக்குகளின் பாலகன் என்றும், வாச்சம் யுங்தி என்பதற்கு வார்த்தையை யுக்தமாக்கு என்றும் அர்த்தமாவதால், எல்லா சொற்பொழிவுகளிலும் எல்லா லெக்சர்களிலும் இது ஆரம்பத்து கடவுள் வாழ்த்தாக பொருத்தமாகிறது. மூன்றாவது காரணம், இந்த மந்திரத்தில் யாம் யாம் என்ற பதத்தில் இருக்கிறது. யாம் யாமுக்கு எதிர்ப்பதம் ஸ்வைரமாக தன்னிஷ்டப்படி என்றாகும். தன்னிஷ்டப்படி வாயில் வந்ததெல்லாம் பேசாமல் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு பேசும் பேச்சை யாம் யாம் வாச்சம் என்பர். கணித பேச்சு, அத்தனையுமே லாஜிக்கல் ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு யதார்த்தத்தை சிறிதும் மீறாமல் இருப்பதால் இந்த சப்ஜெக்டிலே வரும் பேச்சுகள் கட்டுக்கோப்பான பேச்சுகள், வரைமுறைகளுக்கு உட்பட்ட பேச்சுகள், யாம்யான வாக்குகள். இப்படிப்பட்ட வார்த்தையை எனக்கு கூட்டிவை என்கிற இந்த பிரார்த்தனை எல்லா கணக்கு லெக்சர்களுக்கும் பொருந்தும். நாலாவது பொருத்த காரணமும் உண்டு. ஹிஸ்டரிக்காரர்களுக்கு குரோனாலஜி என்பது முக்கியம். எது முற்காலத்தில், எது பிற்காலத்தில், காலத்தால் எது முற்பட்டது, எது பிற்பட்டது என்பதை ஆராய்வது அவசியம். இந்த லெக்சர் சீரீஸில் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸில் பாரதீயர்கள்
எவ்வவற்றை முன்னாலேயே அறிந்திருந்தார்கள், எவ்வவற்றை பின்னால் மற்ற தேசத்துக்காரர்களிடமிருந்து அறிந்தார்கள் என்பது பற்றிய நிர்ணய வார்த்தையை யாம்யமாக மற்றவர்கள் ஆட்சேபிக்க முடியாதபடி கட்டுக்குள் வருவதாக பேச வேண்டும். இந்த மந்திரத்திலே புறஹ பஷ்டாத் என்பதற்கு முற்காலத்தில் பிற்காலத்தில் என்று அர்த்தம் கொண்டால், இது ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் லெக்சருக்கு சரியான பிரேயர் ஆகிறது. ஐந்தாவது பொருத்த காரணமும் உண்டு. இன்றைக்கு விஷயம் டயகனல் ஃபார்முலா என்பது. நாற்கரத்தின் மூலைவிட்டத்து சூத்திரம். உலகிலேயே டயகனலை பற்றி பேசிய பிராச்சீனதமமான புஸ்தகம் சுல்வசூத்திரம் என்பது. அதில் வைதிக கர்ம பிரயோக பகுதியாக டயகனல் ஃபார்முலா வருகிறது. இந்த பிரகஸ்பதி மந்திரம் இருக்கிறதே, இதுவும் இன்னொரு வைதிக கர்ம பிரயோகத்திலே வருவது. எந்த கர்மம் என்றால், பிருஹஸ்பதயே பாங்க்தாய த்ரிணவாய சாக்வராய ஹைமந்திகாய சருஹு என்ற வைதிக கர்மத்தில் யாஜ்யான மந்திரம் இது என்கிறது வேதபாஷ்யம். ஸ்ரௌத கர்மத்தில் ஆரம்பித்த ஜாமெட்ரியை விளக்கப் போகிறோமே இன்றைக்கு, அதற்கு கடவுள் வாழ்த்திலும் ஸ்ரௌத கர்ம மந்திரம் அமைவது பொருத்தம். இவ்வாறாக பல பொருத்தங்கள் இருப்பதால் இந்த பிரேயர் பிருஹஸ்பதிக்கானதாலும் வாக்கினை வேண்டலாலும் முன்னே பின்னே என்னலாலும் தர்க்கபத்தமாய் கேட்பதாலும் ஸ்ரௌத கர்மத்துக்கு ஆனதாலும் என்ற ஐந்து காரணங்களால் இது யுக்திவாதத்துக்கும் சொற்பொழிவுக்கும் ஹிஸ்டரிக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் ஜாமெட்ரிக்கும் பொருத்தமான பிரேயராகிறது. ஆகையால் இந்த பிரேயரை மறுபடி ஓதுவோம். ஓம் த்வம் கோபாஸ்புர ஏதோத பஷ்சாத் ப்ருஹஸ்பதே யாம்யாம் யுங்தி வாசம் ஹரிஹி ஓம். இன்றைய லெக்சரின் தலைப்பு டயகனல் ஃபார்முலா இன் சான்ஸ்கிரீட் என்பது. டயகனல் என்றால் மூலைவிட்டம். எதனுடைய மூலைவிட்டம் என்றால், நாற்கரத்தினுடைய குவாட்ரிலேட்டரலுடைய மூலைவிட்டம், குறிப்பாக வட்ட நாற்கரத்தின் மூலைவிட்டம். இந்த ஃபார்முலா என்ன என்பதை முதலில் பார்ப்போம். ஒரு நாற்கரத்திலே நாலு பக்கங்கள் இருக்கும். அந்த நாலு பக்கங்களுக்கும் அளவு தெரிந்துவிட்டால் ரெண்டு மூலைவிட்டங்களின் அளவை கண்டுபிடிக்க முடியுமா? அதை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா இது. ஃபார்முலாவை சொல்வதற்கு முன், நாலு பக்கங்கள் கொடுத்தால் ஒரு நாற்கரம்தான் இருக்குமா? அதே நாலு பக்க அளவைகளை கொண்டு வேறு வட்ட நாற்கரங்களும் இருக்கக்கூடாதா என்பதையும் யோசிக்க வேண்டும். முதலில் பிரம்மகுப்தர் கொடுத்திருக்கிற ஃபார்முலாவை பார்த்து விடுவோம். ஏ பி சி டி என்று நாலு பக்கங்கள் என்றால் எக்ஸ் ஸ்கொயர்
is equal to AD plus BC into AC plus BD divided by AB plus CD. என்று ஒரு டயகனலும் y square is equal to AB plus CD into AC plus BD by AD plus BC. என்று இன்னொரு டயகனலுமாக இரண்டு ஃபார்முலாக்கள் மூலம் x, y என்கிற இரண்டு டயகனல்களை கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாக்களை முதன் முதலாக கண்டுபிடித்தவர்கள் இந்தியாவின் பிரம்மகுப்தர் முதலியானோர். பிரம்மகுப்தருடைய பிராமஸ்புட சித்தாந்தத்தில் இந்த ஃபார்முலாக்கள் இருக்கின்றன. அதற்கு முந்தியதான எந்த புஸ்தகத்திலும் எந்த நாட்டிலும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த ஃபார்முலா எப்படி வந்தது என்ற ப்ரூஃபை நாம் இன்றைக்கு பார்க்கப் போவதில்லை. ஆனால் இந்த ஃபார்முலாக்களை எப்படி நினைவில் கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது, இதே போல வேறு இருக்கக்கூடாதா என்பதையெல்லாம் பின்னால் அலசப் போகிறோம். முதலிலே ஒரு பாராட்டு மேற்கோள், அப்ரிசியேஷன். வில்லியம் மேசின்டோஷ் என்ற ஸ்காலர் சொல்வது, ஆல் ஹிஸ்டரி பாயிண்ட்ஸ் டு இந்தியா ஆஸ் தி மதர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். This country was anciently so renowned for knowledge and wisdom that the philosophers of Greece did not disdain to travel thither for their improvement. இதன் அர்த்தம், எல்லா சரித்திரமும் கலைக்கும் விஞ்ஞானத்துக்கும் தாய்நாடு என்று இந்தியாவை சுட்டுகிறது. இந்த தேசம் பழங்காலத்தில் அறிவுக்கும் மேதாவித்தனத்துக்கும் எவ்வளவு புகழ் பெற்றிருந்தது என்றால், கிரேக்க நாட்டு தத்துவஞானிகள் தங்கள் மேம்பாட்டுக்காக அங்கே பிரயாணம் பண்ணுவதற்கு தயங்கவே இல்லை என்கிறார் வில்லியம் மேசின்டோஷ். ஆல் ஹிஸ்டரி என்று ஏன் சொல்கிறார்? சப்ஜெக்ட் வைஸாக ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் லிட்டரேச்சர் என்று எதை பார்த்தாலும், ஆத்தர் வைஸாக பிரிட்டிஷார் எழுதிய ஹிஸ்டரி, ஜெர்மானியர் எழுதிய ஹிஸ்டரி என்று எதை பார்த்தாலும், சோர்ஸ் வைஸாக புதைப்பொருள் ஆராய்ச்சி மூலம் ஹிஸ்டரி, கல்வெட்டுகள் மூலம் ஹிஸ்டரி, பழம் புஸ்தகங்கள் மூலம் ஹிஸ்டரி என்று எதை பார்த்தாலும், ஆல் ஹிஸ்டரி யுனானிமஸாக ஒருமுகமாக சுட்டி காண்பிப்பது, பாயிண்ட் பண்ணுவது இந்தியாவைத்தான். என்னவென்று, மதர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் என்று. மதர் என்றால் தாய், அன்னை, பிறவி தந்தவள், ஊட்டி வளர்த்தவள். விஞ்ஞானமும் கலையும் பிறந்த இடம் இந்தியா, புஷ்டி பெற்று வளர்ந்த இடம் இந்தியா. அதனால் இந்தியாவை மதர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் என்று பிராச்சீன காலத்தில் எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள். இவர் நாலெட்ஜ் அண்ட் விஸ்டம் என்று இரண்டு வார்த்தைகள் சொல்கிறாரே, என்ன வித்தியாசம் நாலெட்ஜுக்கும் விஸ்டத்துக்கும்? இதை புரிந்து கொள்ள
நம்ம டயகனல் ஃபார்முலாவிலேயே பார்க்கலாம். ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி பிளஸ் பிசி இன்டு ஏசி பிளஸ் பிடி டிவைடட் பை ஏபி பிளஸ் சிடி என்று ஃபார்முலாவை தெரிந்து கொண்டால், அதை புரிந்து கொண்டால் அது நாலெட்ஜ் ஆகும். இதே போல இங்கு கொடுத்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் தவிர மூணாவதாக இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்கிறதே, ஏபி பிளஸ் சிடி இன்டு ஏடி பிளஸ் பிசி டிவைடட் பை ஏசி பிளஸ் பிடி என்று, அது ஏன் டயகனலாக வரவில்லை? அது டயகனல் இல்லை என்றால் இதே போல இருப்பதாலே அதற்கும் ஏதாவது ஜாமெட்ரிக் இன்டர்பிரிட்டேஷன் உண்டா? ஜாமெட்ரிக்கும் அல்ஜிப்ராவுக்கும் இருக்கிற இந்த சம்பந்தம் இன்னும் எப்படியெல்லாம் வளரும்? இந்த அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற சிம்மெட்ரி எப்படிப்பட்டது? இதையெல்லாம் அலசி ஆராயும் திறன் உள்ள புத்திக்கு விஸ்டம் என்று பெயர். இந்தியர்களுக்கு நாலெட்ஜும் இருந்தது, விஸ்டமும் இருந்தது. முதலில் தகவல்கள், பிறகு தகவல்களின் பின்னணியையும் நுட்பத்தையும் அறிகிற அறிவு, அதற்கும் மேலாக அவற்றை தியரியில் தொகுத்து வடிக்கும் விஸ்டம், இது எல்லாமே இருந்தது இந்தியர்களுக்கு. மேசின்டோஷ் மேலும் என்ன சொல்லுகிறார் என்றால், ஃபிலாசபர்ஸ் ஆஃப் கிரீஸ், கிரேக்க நாட்டு தத்துவஞானிகள் அவர்கள் அடிக்கடி இந்தியாவுக்கு வந்து படித்தார்களாம். ஃபிலாசபர்ஸ் ஆஃப் கிரீஸ் என்று யாரை சொல்கிறார்? எத்தனையோ பேரை. இதை பற்றி இவர் மட்டுமல்ல, நிறைய ஆத்தர்ஸ் எழுதியிருக்கிறார்கள். நமக்கு ஏற்கனவே பரிச்சிதரான பெரிய தத்துவஞானி பைதாகரஸ் கூட இந்தியாவுக்கு வந்து தங்கி கற்றுக்கொண்டதாக நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக பியர்ரி சோன்னராட் என்று ஒருவர், பிரான்ஸ் தேசத்துக்காரர். அவரை பிரெஞ்சு நேச்சுரலிஸ்ட் என்று சொல்கிறார்கள். அவர் 1748 முதல் 1814 வருஷம் வரை வாழ்ந்தவர். நிறைய எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற வாக்கியத்தில் ஒன்று, இட் இஸ் நோன் தட் பைதாகரஸ் வென்ட் டு இந்தியா டு ஸ்டடி அண்டர் பிராமின்ஸ் ஹூ வேர் த மோஸ்ட் என்லைட்டன்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இதன் அர்த்தம், மனிதர்களிலேயே அதிகமாக அறிவு ஒளி பெற்றிருந்தவர்கள் பிராமணர்கள். அவர்களிடம் கல்வி கற்பதற்காக பைதாகரஸ் இந்தியாவுக்கு போனது தெரிந்த விஷயம், இட் இஸ் நோன் என்கிறார் இவர். இந்தியாவை சோ ரினவுண்ட் ஃபார் நாலெட்ஜ் என்கிறாரே மேசின்டோஷ். அது ஏன் என்றால், அரபு நாடுகளிலும் ஸ்பானிஷ் மொனாஸ்டரிகளிலும் மற்ற சில ஐரோப்பிய நாடுகளிலும் இந்தியாவின் புகழ் அந்நாட்களில் பரவியிருந்ததை எத்தனையோ ஆதாரங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இவ்வளவு புகழ் பெற்ற பழங்கால இந்தியர்களின் நாலெட்ஜ் அண்ட் விஸ்டம் என்பதற்கு ஒரு பிரதீகமாக, ஒரு அடையாளமாக
நிதர்சனமாக ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது இன்றைய விஷயமான பிரம்மகுப்தாஸ் டயகனல் ஃபார்முலா என்பது. இந்த ஃபார்முலாவுக்கு குறிப்பாக நிறைய வெளிநாட்டு பாராட்டுகள் கிடைத்தன. பிரம்மகுப்தரை ஏற்கனவே அல் பிரூனி முதலியவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். நாம் மேலும் ஓரிரண்டை இன்று பார்க்கவும் போகிறோம். அதற்கு முன் நாமே இந்த ஃபார்முலாவை அப்ரிஷியேட் பண்ணும் அளவுக்கு அதை புரிந்து கொள்வோம். மொத்தம் உள்ள நாலு பக்கங்கள் ஏ பி சி டி என்பதை இரண்டிரண்டாக பிரித்து ஏயும் பியும் ஒரு ஜத்தை, சியும் டியும் ஒரு ஜத்தை என்று ஆக்கி தனித்தனியே பெருக்கிய பின் கூட்டினால் ஏபி பிளஸ் சிடி என்று எக்ஸ்பிரஷன் வருகிறது. இதேபோல ஏசி பிளஸ் பிடியும் ஏடி பிளஸ் பிசியும் வரும். இந்த மூணே மூணு மட்டும்தான் இந்த ரீதியில் வரும். அல்ஜிப்ரா ரீதியில் மட்டும் பார்த்தால் பிரம்மகுப்தரின் டயகனல் ஃபார்முலாவில் ஏடி பிளஸ் பிசி இன்டு ஏசி பிளஸ் பிடி டிவைடட் பை ஏபி பிளஸ் சிடி என்று ஒன்றும், ஏபி பிளஸ் சிடி இன்டு ஏசி பிளஸ் பிடி டிவைடட் பை ஏடி பிளஸ் பிசி என்று ஒன்றும் இரண்டு டயகனல்கள் ஆகின்றனவே. அதில் நியூமரேட்டரில் இரண்டிலுமே ஏசி பிளஸ் பிடி என்பது பொதுவாக இருக்கிறது. இந்த மூன்றிலே அதற்கு என்ன ஸ்பெஷாலிட்டி என்றால் ஆப்போசிட் சைட்ஸை பெருக்கி கூட்டி வைத்திருக்கிறது. மீதி இரண்டும் பக்கத்தில் பக்கத்தில் உள்ள சைடுகளை பெருக்கி கூட்டியிருக்கிறது. இந்த ஏசி பிளஸ் பிடி என்பதை இரண்டுக்கும் பொதுவாக நியூமரேட்டரில் வைத்துவிட்டு மீதி இரண்டில் ஒன்று நியூமரேட்டரிலும் இன்னொன்று டினாமினேட்டரிலும் போட்டு இந்த மாதிரி இரண்டு எக்ஸ்பிரஷன்கள் வருகின்றன. இரண்டும் இரண்டு டயகனல்களை கொடுக்கின்றன. இதற்கு மேல் கேட்கலாம், மூணாவதாக ஒன்று இதே போல இருக்கிறதே, அது ஏன் ஃபார்முலாவில் காணும்? ஜாமெட்ரி ரீதியாக பார்த்தால் மொத்தம் ரெண்டு டயகனல்ஸ் தானே உண்டு, மூணாவதுக்கு இடமே இல்லையே. இதையெல்லாம் யோசித்தார் நாராயண பண்டிதர் என்று ஒரு பாரதீய கணிதஜர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர். அதை இதில் விட்டு போன எக்ஸ்பிரஷனை மூணாவது டயகனல் என்று துணிச்சலாக அறிவித்தார். துணிச்சலாக என்று ஏன் சொல்கிறேன் என்றால் குவாட்ரிலேட்டரலுக்கு ரெண்டு டயகனல் தான் இருக்கும், தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதை மூணாவது டயகனல் என்கிறாரே. தன் அறிவிப்புக்கு ஒட்டி வரும்படி புதுவகையாக ஒரு பிரதிபாதனமும் பண்ணினார், ஒரு புது ஐடியா கொடுத்தார். இந்த வாதம் சுவாரஸ்யமானதா என்பதை நீங்களே பாருங்கள். ஏ பி சி டி என்று நாலு பக்கங்கள் ஒரு வட்ட நாற்கரத்துக்கு கொடுத்தால் அந்த நாலு பக்கங்களை, அந்த நாலு நம்பர்களை வெவ்வேறு வரிசை கிரமத்தில் எடுத்துக்கொண்டால் ஏ டி சி பி என்று மாற்றிக்கூட கொள்ளலாம். அப்போது வெவ்வேறு வட்ட நாற்கரங்கள் கிடைக்கக்கூடும். ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு டயகனல்ஸ் இருக்கும். ஆனால் நாராயண பண்டிதர் கணித கௌமுதியில் சொல்வது என்ன என்றால் இவை எல்லாவற்றுக்குமாக சேர்த்து பார்த்தாலும் கூட
மொத்தம் மூணு நம்பர்கள் தான் கிடைக்கும் டயகனல் லெங்தாக. இதை ஜாமெட்ரியிலே கூட நிரூபிக்க முடியும். அது மட்டுமன்று ஒரு வட்ட நாற்கரத்துக்குள்ளேயே ரெண்டு டயகனல்ஸ் தவிர மூன்றாவது டயகனல் என்ற ஒன்றையும் ஜாமெட்ரி ரீதியாகவே சொல்லி காட்டினார். இது மேத்தமெட்டிஷியன்ஸை மிகவும் கவர்ந்தது. அந்த வட்டத்திலே இன்னும் இரண்டு புள்ளிகளை இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் டிட்டர்மின் மூலம் இதன் மூலமாக அதை டிட்டர்மின் பண்ணி அவற்றை சேர்ந்து ஒரு புது டயகனல் பண்ணி, இப்பொழுதெல்லாம் நாம் அதை டயகனல் என்று ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஆனாலும் அதற்கு தேர்ட் டயகனல் என்று பெயர் கொடுத்தது ஒரு கிளவர் ஐடியா. ஏனென்றால் இந்த ஏபிசிடியை மாற்றினால் அந்த லெங்க்து தான் வரப்போகிறது. நாராயண பண்டிதர் மேலும் ஒன்று கூறினார். இது இன்னொரு ஃபார்முலா. மூன்று டயகனல்களையும் பெருக்கினால் வரும் விடை பரப்பளவையும் சுற்றுவட்ட விட்டத்தையும் பெருக்கிய விடைக்கு சமமாகும் என்றார். இவ்வாறாக ஜாமெட்ரியில் ஏரியா என்று ஒன்று, டயகனல் லெங்க் என்று ஒன்று, சர்க்கம் டயமீட்டர் என்று ஒன்று, இந்த மூன்றுக்கும் இவ்வளவு நெருக்கமான சம்பந்தம் இருக்கிறதா? பரப்பளவையும் சர்க்கம் டயமீட்டரையும் பெருக்கினால் அது மூணு மூலை விட்டங்களையும் பெருக்கின நம்பருக்கு சமமாக வரும். இந்த மாதிரியான பிரமேயங்கள், தீரங்கள், தேற்றங்கள் ஏன் மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கின்றன என்றால், இவை எல்லா வட்ட நாற்கரங்களிலும் உண்மை என்று நிரூபித்திருப்பதால், எந்த வட்ட நாற்கரத்தை எடுத்து அதனுடைய மூணு மூலை விட்டங்களையும் பெருக்கினாலும் வருகிற ஆன்சர் ஆனது அதன் ஏரியா மல்டிப்ளைடு பை சர்க்கம் டயமீட்டர் என்பது சரியாகும். இதிலே அல்ஜிப்ராவும் ஜாமெட்ரியும் அதிகமாக பிணைந்து விட்டது. ஏபி பிளஸ் சிடி முதலிய அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த ரீதியில் என்னென்ன எழுத முடியுமோ அதையெல்லாம் எழுதி பெருக்கிவிட்டால் அது ஒரு நம்பர். அது ஜாமெட்ரியில் உள்ள ஏரியா டைம் சர்க்கம் டயமீட்டருக்கு சமமாகிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. பிற்காலத்தில் டெஸ்கார்டஸ் என்பவர் அல்ஜிப்ராவையும் ஜாமெட்ரியையும் மேலும் அதிகமாக பிணைத்து காட்டினார். கோஆர்டினேட் ஜாமெட்ரி என்ற ஒரு சப்ஜெக்டே பிறந்தது. கோடுகள், வட்டங்கள், எல்லிப்ஸுகள் இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒரு அல்ஜிப்ரேக் ஈக்குவேஷனாக சொல்ல முடியும் என்று அவர் பார்த்தார். ஆனால் பாரதியர்கள் சொன்னது அதுவன்று. பாரதியர்கள் ஜாமெட்ரிக் ஃபிகர்ஸ் அதற்கு ஏரியா, பெரிமீட்டர், சர்க்கம் ரேடியஸ் என்று என்னென்னவோ வருகின்றனவே அவற்றையெல்லாம் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலம் சொல்ல முடியும், அப்படி வருகிற எக்ஸ்பிரஷன்ஸுக்குள்ளே பரஸ்பர சம்பந்தங்கள் மிகவும் அழகாக அமைந்திருக்கின்றன என்றெல்லாம் காண்பித்தார்கள். இப்போது மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் ஒரு கணித சூக்ஷ்மத்தை சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும். ஜாமெட்ரியில் டைமென்ஷன் என்று ஒன்று, அல்ஜிப்ராவில் டிகிரி என்று ஒன்று. ஜாமெட்ரியில் சைடு பக்கம் என்றால் டைமென்ஷன் ஒன்று,
ஏரியா பரப்பளவு என்றால் டைமென்ஷன் ரெண்டு, வால்யூம் கொள்ளளவு என்றால் டைமென்ஷன் மூணு, பாயிண்ட் என்றால் டைமென்ஷன் ஜீரோ. இதே போல அல்ஜிப்ராவில் டிகிரி என்ன என்றால், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கும் பொழுது ஏ பிளஸ் பி என்றால் டிகிரி ஒன்று, ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி என்றால் டிகிரி ரெண்டு, ஏ கியூப் அல்லது ஏபி ஸ்கொயர் அல்லது ஏ கியூப் மைனஸ் ஏபிசி என்றெல்லாம் சொன்னால் டிகிரி மூணு. ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஹோல் டிவைடட் பை பி என்றால் நியூமரேட்டருக்கு டிகிரி இரண்டு, டினாமினேட்டருக்கு டிகிரி ஒன்று, மொத்தத்தில் டிகிரியை ரெண்டு மைனஸ் ஒன்று என்று டினாமினேட்டர் டிகிரியை கழித்து பார்த்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் சொல்லப்போகிற நுண் கருத்து பழங்கால பாரதியர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், நாம் இதுவரை பார்த்த எல்லா ஃபார்முலாக்களிலும் ஜியோமெட்ரிக் டைமென்ஷன் என்பதும் அல்ஜிப்ரைக் டிகிரி என்பதும் சமமாக இருக்கும் என்பதாம். நாம் நிறைய ஃபார்முலா பார்த்திருக்கிறோம். பிரம்மகுப்தருடைய ஏரியா ஃபார்முலா, சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஏரியா, ட்ரையாங்கிள் ஏரியா, இன்றைக்கு பார்த்த டயகனல் ஸ்கொயர் ஃபார்முலா, இன்றைக்கு நாராயண பண்டிதருடைய ஃபார்முலா என்ற பெயரில் பார்த்த ஏரியா டைம் சர்க்கம் டயமீட்டர் ஃபார்முலா, வட்டத்தினுடைய ஏரியா ஃபார்முலா, இனிமேல் பார்க்க போகிற வால்யூம் ஃபார்முலா ஃபார் எ ஸ்பியர், இந்த மாதிரி எல்லா ஃபார்முலாக்களிலுமே இதை நாம் கவனிக்க வேண்டும். உதாரணமாக பிரம்மகுப்தர் ஃபார்முலாவில் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/4 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் டி இன்டு ஏ பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் டி இன்டு ஏ மைனஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி இன்டு மைனஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. இந்த ஃபார்முலாவிலே லெஃப்ட் சைடிலே ஏரியா என்பது ஜியோமெட்ரிக் ஆப்ஜெக்ட், அதற்கு டைமென்ஷன் இரண்டு. ரைட்டு சைடிலே அல்ஜிப்ரைக் ஆப்ஜெக்ட், அது நாலு எக்ஸ்பிரஷனுடைய பெருக்கு தொகையாக இருக்கிறது, அது தவிர ஒரு கான்ஸ்டன்ட் 1/4 இருக்கிறது, அது தவிர ஸ்கொயர் ரூட் எடுக்கப்பட்டிருக்கிறது. 1/4 என்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு டிகிரி ஜீரோ தான், ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் டி என்பதற்கு டிகிரி ஒன்று. இதே போல நாலு ஃபர்ஸ்ட் டிகிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கின்றன, இந்த நாலையும் பெருக்கினால் டிகிரி, பெருக்கலும் போது டிகிரி கூட்டுத்தொகையாகும், 1+1+1+1 என்று நாலாகிறது. இதற்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் என்பது டிகிரி ஹாஃப் ஆகும், நாலு பதில் டிகிரி இரண்டு என்றாகிறது. கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை பண்ணால் டிகிரி மாறாது. அதனால் லெஃப்ட் சைடிலே டிகிரி ரெண்டு, இல்லை ரைட் சைடிலே டிகிரி ரெண்டு, லெஃப்ட் சைடிலே டைமென்ஷன் ரெண்டு, டேலி ஆகிவிட்டது. டைமென்ஷனும் டிகிரியும் ஈக்குவல் ஆகிவிட்டன. இன்றைக்கு பார்க்கிற ஃபார்முலாவில் கூட அப்படித்தான், லெஃப்ட் சைடில் டயகனல் ஹோல் ஸ்கொயர். இந்த ஆப்ஜெக்டுக்கு டிகிரி ரெண்டு, இதை டைமென்ஷன் என்று கூட சொல்லலாம், ஏனென்றால் டயகனல் என்பது ஜியோமெட்ரிக் ஆப்ஜெக்ட். டயகனல் ஸ்கொயர் என்பது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் டிரான் ஆன் தி டயகனல் என்ற அர்த்தம். அதனுடைய டைமென்ஷன் இரண்டு. ரைட் சைடில் ஏடி பிளஸ் பிசி இன்டு ஏசி பிளஸ் பிடி டிவைடட் பை ஏபி பிளஸ் சிடி என்று எழுதும் பொழுது நியூமரேட்டரிலே இரண்டு ஃபேக்டர்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு ஃபேக்டரிலும்
டிகிரி இரண்டு என்று வருகிறது, ஏடி என்பதற்கு இரண்டு டிகிரி. அதனால் நியூமரேட்டருடைய டிகிரி டூ பிளஸ் டூ, டினாமினேட்டருடைய டிகிரி டூ, மொத்தத்தில் எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி டூ பிளஸ் டூ மைனஸ் டூ, அதாவது ரெண்டு என்று வருகிறது. ரைட் சைடிலே அல்ஜிபிரிக் டிகிரி டூ, லெஃப்ட் சைடிலே ஜியோமெட்ரிக் டைமென்ஷன் டூ என்று டேலி ஆகிவிட்டது. கடைசியாக நாராயண பண்டிதரின் கடைசி ஃபார்முலா, ஏரியா இன்டு சர்க்கம் டயமீட்டர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ டயகனல்ஸ். இப்பொழுது பார்த்தால் ஏரியா என்றால் டைமென்ஷன் ரெண்டு, சர்க்கம் டயமீட்டர் என்றால் டைமென்ஷன் ஒன்று, பெருக்கி பார்த்தால் டைமென்ஷன் மூணு. ஆப்ஜெக்டை பெருக்கி டைமென்ஷன் பார்க்கும்போது டைமென்ஷனை கூட்டிக் கொள்ள வேண்டும், டூ பிளஸ் ஒன் த்ரீ. அடுத்த சைடில் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ டயகனல்ஸ், அதற்கு அல்ஜிப்ரா டிகிரி போட்டால் ஏபி பிளஸ் சிடி இன்டு ஏசி பிளஸ் பிடி இன்டு ஏடி பிளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி பிளஸ் சிடி இன்டு ஏடி பிளஸ் பிசி இன்டு ஏசி பிளஸ் பிடி என்பதன் ஸ்கொயர் ரூட். மூணையும் பெருக்கிவிட்டேன். அதற்கு டிகிரி பார்த்தால் ஹாஃப் இன்டு டூ பிளஸ் டூ பிளஸ் டூ என்று மூன்று என்று வருகிறது. ரெண்டு பக்கமும் டைமென்ஷனும் டிகிரியும் டேலி ஆகிவிட்டது. சரி, இப்போது இந்த மேத்தமெட்டிக் சூக்மத்தை நிறுத்தி கொண்டு இன்னொரு பாராட்டு மேற்கோளை பார்ப்போம். எஃப் கேஜோரி என்று ஒருவர் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் புஸ்தகம் 1919 எழுதினவர். இவரை பற்றியும் இந்த புஸ்தகத்தை பற்றியும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த புஸ்தகத்திலே 87வது பக்கத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறேன். Remarkable is Brahmagupta's theorem on cyclic quadrilaterals. X square equal to AD plus BC into AC plus BD divided by AB plus CD and Y square equal to AB plus CD into AC plus BD by AD plus BC, where X, Y are diagonals and A, B, C, D lengths of the sides. Also the theorem that if A square plus B square equal to C square and capital A square plus capital B square is equal to capital C square, then the quadrilateral small a capital C, small c capital B, small b capital C, small c capital A is cyclic and has its diagonal at right angles. Actually, the significance of the latter theorem is wider. என்று எழுதுகிறார் கேஜோரி. இதன் அர்த்தம், முதலில் இவர் பிரம்மகுப்தரின் தேற்றத்தை ரிமார்க்கபிள் என்கிறார். இதை இவ்வாறு உயர்த்தி பேசுவதோடு நிற்காமல் பிரம்மகுப்தருடைய இன்னொரு தேற்றத்தையும் சேர்த்து பாராட்டுகிறார். இந்த இரண்டாவது பிரமேயம் சில வட்ட நாற்கரங்களில் மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று லம்பமாவது, அதாவது பர்பெண்டிகுலராவது பற்றியது. இந்த பிரமேயம் உண்மையில் இதற்கு மேலும் முக்கியத்துவம் பெற்றது என்று சொல்லி அதை விளக்குகிறார் அவர் தன்னுடைய ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் புஸ்தகத்தில். இன்னும் கூட இரண்டு மேற்கோள்களை இன்றைக்கு வாசிக்கலாம். டி ஏ சரஸ்வதி அம்மா In Geometry in Ancient and Medieval India என்ற புஸ்தகம், நாம் ஏற்கனவே இதை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த புஸ்தகத்திலே ஒரு மேற்கோளாக எடுத்ததை நாம் இப்பொழுது மேற்கோளாக, மூன்றாவது மேற்கோளாக காண்பிக்கிறோம். Ptolemy's theorem, a knowledge of which is necessary for this derivation, namely area equal to product of three diagonals divided by circum diameter, was first proved in India according to G.R. Kaye, Indian Mathematics 1915 page 22, by Brahmagupta's commentator Prithudaka Swami. End of quote. இதில் டாலமி தீரம் என்று ஒன்றை சொல்கிறார்.
அது ஜாமெட்ரியில் பிரசித்தமானதுதான். அது என்னவென்றால், எல்லா வட்ட நாற்கரங்களிலும் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டயகனல்ஸ். இதையே சிம்பல்களில் சொன்னால் எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு சி பிளஸ் பி இன்டு டி என்று ஆகும். இது பிரம்மகுப்தருடைய ரெண்டு டயகனல் ஃபார்முலாக்களையும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் உடனே கிடைக்கிறது. இதை வியாக்கியானக்காரரான பிரச்சூதக சுவாமி நிரூபித்திருக்கிறார். பைதபை இவர் பிரச்சூதக சுவாமி என்பவர் நாம் இந்த லெக்சர் சீரீஸில் பார்க்கிற பாரதீய கணித பண்டிதர்களிலே 24வது ஆவார். 24வது லெக்சரில் 24வது பண்டிதரை பற்றி நாம் புரிந்து கொள்கிறோம் என்பது பொருத்தம். இது இருக்கட்டும். ஜி ஆர் காயே என்று ஒருவர் 1915 இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகத்திலே பிரச்சூதக சுவாமியை பற்றி ஒரு நல்வார்த்தை எழுதுகிறார். டாலமி தேற்றத்தை நிரூபித்த இந்தியர்களுக்குள் முதன் முதலானவர் பிரச்சூதக சுவாமி என்கிறார் இவர். இவர் இந்தியாவை கடுமையாக விமர்சிப்பவர். இந்தியர்களுக்கு தர வேண்டிய கிரெடிட்டை தர மறுப்பவர். பிற்காலத்திய ஹிஸ்டோரியன்களாலே இவரது கடுமை ஹார்ஷ்னஸ் அப்ஜெக்ட் பண்ணப்படுகிறது, கண்டிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஹிஸ்டாரியனே கூட பிரச்சூதக சுவாமிக்கு தர வேண்டிய கிரெடிட்டை கொடுத்திருக்கிறார். உண்மையில் பார்த்தால் டாலமி தேற்றம் பிரம்மகுப்த ஃபார்முலாக்களுடைய உடனடி கராலரி, இமீடியட்டாக அதிலிருந்து ப்ரூவ் பண்ணக்கூடியது. ரெண்டு டயக்னலையும் பெருக்கி பார்த்தால் அந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்லேயே நிறைய கேன்சல் ஆகி ஏசி பிளஸ் பிடி மாத்திரம் மீறுகிறது. யார் இந்த டாலமி என்று கேட்டால், இவர் பிரம்மகுப்தரை விட மிகவும் முற்பட்டவர். இவரது தேற்றத்தை நாம் பியூர் ஜாமெட்ரியில் ஹைஸ்கூலில் கற்கிறோம். இந்த தேற்றத்தினுடைய பியூட்டி நமக்கே வெளிப்படையாக தெரிகிறது. மூலைவிட்டங்களின் பெருக்குத்தொகை எதிரெதிர் பக்கங்களின் பெருக்குத்தொகையின் கூட்டுத்தொகைக்கு சமமாகும் என்றது. இன்றைய லெக்சரிலே கடைசியான மேற்கோள் ஏ எல் பாஷாம் என்று ஒருவர் ஹிஸ்டோரியன், ஆஸ்திரேலியாக்காரர், சென்ற நூற்றாண்டுக்காரர், தி வண்டர் தட் வாஸ் இந்தியா என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். பாப்புலரான புஸ்தகம். எங்கள் ஹைதராபாத் யூனிவர்சிட்டி உட்பட பல யூனிவர்சிட்டிகளில் எம்ஏ ஹிஸ்டரிக்கு டெக்ஸ்ட் புக்காக கூட இருந்திருக்கிறது. அப்படி ரெஃபரன்ஸ் புக்காக வைக்கும் அளவுக்கு அது பாப்புலர். அது பாப்புலர் ஆனதுனாலேயே அவருடைய காலத்துக்கு பிறகு வேறொருவர் தி வண்டர் தட் வாஸ் இந்தியா வால்யூம் 2 என்று எழுதி அதுவும் இன்றைக்கு பிரபலமாகி வருகிறது. வால்யூம் 1 இன்றைய கடைசி மேற்கோளை பார்ப்போம். தி வேர்ல்டு வாஸ் மோஸ்ட் to India in the realm of mathematics.
ஏன்ஷியன்ட் இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ் பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அதனுடைய கண்டினியூவிட்டி விட்டுப்போகாமல் தொடர்ந்து வந்திருப்பது என்பதை நிறைய இடங்களில் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது பார்க்கிற சென்டென்ஸ் ஒரு ஜெனரல் அப்ரிசியேஷன். தி வேர்ல்டு ஓஸ் மோஸ்ட் டு இந்தியா இன் த ரெல்ம் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். கணித பிரதேசத்திலே, கணித விஷயத்திலே உலகம் இந்தியாவுக்கு மிகவும் கடன்பட்டிருக்கிறது என்பது. இவ்வாறாக நாம் இன்று மேசின்தோஷிலே ஆரம்பித்து ஏஎல் பாஷாம் வரையாக வெவ்வேறு கண்ட்ரிகளிலிருந்து வெவ்வேறு ஸ்காலர்ஸ் இந்தியன் மேத்தமெட்டிக்ஸை அப்ரிஷியேட் பண்ணி இருப்பதை பல மேற்கோள்களின் மூலம் பார்த்தோம். முதல் பகுதி முடிந்தது. இப்பொழுது இந்த லெக்சருடைய இரண்டாவது பாகத்தை ஆரம்பிப்போம். இரண்டாவது பாகத்திலே சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள். ஸ்லோகங்கள் இன்றைய ஃபார்முலாவுக்கு முக்கியமானவை. பிரம்மகுப்தருடைய பிராமஸ்புட சித்தாந்தத்திலும் இருக்கின்றன, நாராயண பண்டிதருடைய கணித கௌமுதியிலும் இருக்கின்றன, மகாவீராச்சாரியருடைய கணித சார சங்கிரகத்திலும் இருக்கின்றன, இன்னும் சில கிரந்தங்களிலும் இதே மாதிரி டயகனல் ஃபார்முலா சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் உண்டு. ஆனால் அவற்றில் இரண்டே இரண்டை மட்டும் பார்ப்பதற்குத்தான் இப்பொழுது அவகாசம் இருக்கிறது. முதல் ஸ்லோகம் நாராயண பண்டிதருடையது. கணித கௌமுதியிலிருந்து வாசிக்கிறேன். ஆர்யாவிரத்த ஸ்லோகம். சர்வசதுர்பாஹூனாம் முகஸ்ய பரிவர்த்தனே யதா விஹிதே கர்ணஸ்ததா த்ருதீயஹ பர இதி கர்ணத்ரயம் பவதி த்விகுண வ்யாஸ விபக்தே த்ரிகர்ணகாதே த்வா கணிதம். ஒன்றரை ஸ்லோகம் வாசித்து விட்டேன். முதல் ஸ்லோகத்தில் மூன்றாவது டயகனலுக்கான ஃபார்முலா, மூன்றாவது டயகனலான அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனுக்கு ஜாமெட்ரிக் இன்டர்பிரேஷன் கொடுக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கடைசி வரியிலே சர்க்கம் டயமீட்டரோடு அதை சேர்த்து ஏரியா கண்டுபிடிக்கிற விஷயம். இதில் நிறைய கலை சொற்கள் இருக்கின்றன, டெக்னிக்கல் டேர்ம்ஸ். சதுர்பாகு என்றால் நாற்கரம், குவாட்ரிலேட்டரல். பரிவர்த்தனம் என்றால் இன்டர்சேஞ்ச். கர்ணம் என்றால் டயகனல். வியாசம் என்றால் டயமீட்டர். கணிதம் என்றால் இந்த விடத்திலே ஏரியா. ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தமாகிறது? ஒரு வட்ட நாற்கரத்தின் மேற்பக்கமும் பக்கவாட்டு பக்கமும் ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால் கிடைக்கிற புதிய நாற்கரத்தின் புதிய டயகனலை நாம் முதல் நாற்கரத்தின் மூன்றாவது கர்ணம் என்கிறோம். இந்த மூன்று கர்ணங்களையும் பெருக்கி இரண்டு மடங்கான விட்டத்தாலே வகுக்கும் போது நமக்கு பரப்பளவு கிடைக்கிறது. இந்த ஃபார்முலாக்களை சரிபார்த்து கொண்டால்தான் நமக்கு திருப்தி ஏற்படும். மேத்தமெட்டிக்ஸிலே சில சில
ஆக்டிவிட்டிஸ் ப்ரூஃபை விட மிகவும் முக்கியமாக இருக்கின்றன. அதில் ஒன்று டைமென்ஷன் டிகிரி டேலிஜிங் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இன்றொன்று ஒரு ஃபார்முலா கொடுத்தால் அதை நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிற பர்டிகுலர் கேசஸிலே வெரிஃபை பண்ணி பார்த்து கொள்வது. உதாரணமாக சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலுக்கு ஒரு ஃபார்முலா இப்பொழுது கொடுத்திருக்கிறார் நாராயண பண்டிதர். நமக்கு சைக்ளிக் குவாட்ரிலேட்டருக்கு ஏரியா ஃபார்முலா மூலமாக மட்டும்தான் தெரியும். ஆனால் ரெக்டாங்கிள் என்கிற செவ்வகம், எல்லா செவ்வகமுமே சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் என்பதும் தெரியும். அதற்கு பக்கங்கள் ஏபி மறுபடியும் ஏபி என்று வரும் என்பதும் தெரியும். அதற்கு பரப்பளவு ஏ இன்டு பி என்பதும் தெரியும். அதற்கு சர்க்கம் டயமீட்டர், அதனுடைய ஒரு மூலை விட்டமே சர்க்கம் சர்க்கிளுடைய டயமீட்டர் ஆகிறது என்பதும் தெரியும். சுல்பசூத்திரத்தில் சொன்ன ஹைபாட்டன்யூஸ் தீரப்படி அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்பதும் தெரியும். அதற்கு இந்த நாராயண பண்டிதரின் ஃபார்முலா சரிப்பட்டு வருகிறதா என்று வெரிஃபை பண்ணி பார்த்துக் கொள்வது உச்சிதம். அதற்கு இரண்டு கர்ணங்கள் சமமாக இருப்பதும் தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்பது. ஆனால் இவ்வளவு தெரிந்திருந்தாலும் மூன்றாவது டயமீட்டர், மூன்றாவது டயகனல் என்பது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கிறது. அதாவது ஏபிஏபி என்கிற வரிசையில் எழுதாமல் ஏபிபிஏ என்கிற வரிசையில் எழுதினால் வேறொரு குவாட்ரிலேட்டரல் கிடைக்கிறது, அதுவும் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் தான், ஆனால் அது செவ்வகம் கிடையாது. அதிலே புதிதாக ஒரு டயகனல் முளைக்கிறது, அந்த டயகனலுடைய நீளம் வேற ஆக இருக்கிறது. அதை நாம் ட்ரிகனாமெட்ரி பயன்படுத்தி கணக்கு போட்டு பார்த்தால் 2 into A into sin of tan inverse of B by A என்று வருகிறது. இது எப்படி வருகிறது என்பதை இப்பொழுது விளக்க வேண்டாம். அப்பொழுது நாராயண பண்டிதரின் ஃபார்முலா என்ன ஆகிறது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை 2A சைன் டேன் இன்வர்ஸ் பி பை ஏ ஈஸ் ஈக்குவல் டு ஏரியா ஏ இன்டு பி இன்டு 2 இன்டு சர்க்கம் டயமீட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்று ஃபார்முலா ஆகிறது. இது உண்மையா இல்லையா? இதில் காமனாக இருக்கிறதை கேன்சல் பண்ணிவிட்டு பார்த்தால் ஏ கேன்சல் ஆகிறது, 2 கேன்சல் ஆகிறது. சைன் டேன் இன்வர்ஸ் பி பை ஏ ஈக்குவல் டு பி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்று வருகிறது. அதாவது இஃப் டேன் தீட்டா ஈக்குவல் டு பி பை ஏ தென் சைன் தீட்டா ஈக்குவல் டு பி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்று வருகிறது. இது உண்மை என்று ட்ரிகனாமெட்ரியில் நாம் கண்டுபிடித்துக் கொள்கிறோம், வெரிஃபை பண்ண முடிந்து விட்டது. இதைவிட சுலபமான ஒரு வெரிஃபிகேஷன் இதில் ஏ ஈக்குவல் டு ரூட் 3 பி ஈக்குவல் டு ஏ என்று வைத்து பார்த்தால் அல்லது ஏ ஈக்குவல் டு ரூட் 3 பி ஈக்குவல் டு 1 என்று வைத்து பார்த்தால் இன்னும் சுலபமாக 2 into 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2 into 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 என்று வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரியெல்லாம் பர்டிகுலர் கேஸ்களிலே இந்த ஃபார்முலாக்கள் சரியாக இருக்கின்றன
என்று வெரிஃபை பண்ணி பார்த்து கொண்ட பிறகு இதனுடைய ப்ரூஃபுக்கும் மற்ற சூட்சங்களுக்கும் நாம் பின்னால் போகலாம். இப்பொழுது நாராயண பண்டிதரின் ஸ்லோகத்துக்கு அடுத்தபடியாக அவருக்கு பிற்பட்ட மகாவீராச்சாரியருடைய கணித சார சங்கிரகத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். க்ஷிதிஹத விபரீத புஜௌ முககுண புஜமிஸ்ரிதௌ குணச்சேதௌ சேதகுணௌ பிரதிபுஜயோஹ சவர்கயுதேஹ பதம் கர்ணௌ. இதன் மொழிபெயர்ப்பை ஆங்கிலத்திலே இவ்வாறு தந்திருக்கிறார்கள். The flanks multiplied by the base and respectively combined with the opposite flank sides as multiplied by the face are the multiplier and divisor, and divisor and multiplier respectively of the sum of the products of the opposite sides. சிம்பலில் சொன்னால்தான் கன்வீனியண்டாக புரியும், ஆனால் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் புரிகிறது, இங்கிலீஷில் சொன்னால் ஆம்பிகியூட்டி வருகிறது. உதாரணமாக கிளியரான இடம் சம் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் என்பது ஆம்பிகியூட்டி இல்லை, ஏடி பிளஸ் பிசி என்று சரியாச்சு, குழப்பமில்லை. ஆனால் மல்டிப்ளையர் அண்ட் டிவிசர் அண்ட் டிவிசர் அண்ட் மல்டிப்ளையர் ரெஸ்பெக்டிவ்லி என்று சொல்லும் பொழுது ஆம்பிகுட்டி இருக்கிறது. சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் அது இல்லை. என்ன காரணம் என்றால், சம்ஸ்கிருதத்திலே சமஸ்தபதம் என்று ஒரு கான்செப்ட் இருக்கிறது. மகாவீரர் என்ன சொல்கிறார், குணச்சேதவ் சேத குணவ் என்கிறார். அதனாலே அங்கே ஆம்பிகுட்டி இல்லாமல் கிளியராக புரிகிறது. சமாச பதத்தால் வந்த அட்வான்டேஜ், ஏபி பிளஸ் சிடியும் ஏடி பிளஸ் பிசியும் ஒன்றிலே குணச்சேதவ் இன்னொன்றிலே சேத குணவ். ஒன்றிலே ஏபி பிளஸ் சிடி பை ஏடி பிளஸ் பிசி, இன்னொன்றிலே ஏடி பிளஸ் பிசி பை ஏபி பிளஸ் சிடி. சம்ஸ்கிருதத்திலே தெளிவாகத்தான் புரிகிறது. இதில் எந்த ஃபார்முலா, டயகனல் ஃபார்முலா, இரண்டு டயகனல்களுக்குமான ஃபார்முலா, இந்த எக்ஸ்பிரஷன் பதம் ஸ்கொயர் ரூட் என்பதை மகாவீரர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஒரு சின்ன டயக்ரஷன். ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலே சைட்ஸ் ஒரு சைடு மாத்திரம் தரவில்லை எக்ஸ் என்று, இன்னொன்று 10 யூனிட்ஸ், அடுத்தது 26 யூனிட்ஸ், அடுத்தது மறுபடியும் 10 யூனிட்ஸ் என்று சைக்ளிக் குவாட்ரிலேட்டருடைய சைட்ஸ் கொடுத்தாச்சு. வேறொரு தகவலும் கொடுத்திருக்கிறது, டயகனல் இரண்டுமே சமமாக 24 என்று வருகிறது என்று. இன்றைய 24th லெக்சரில் வருகிற 24 என்கிற நம்பர் அது. இப்பொழுது கேள்வி, நாலு பக்கத்திலே ஒன்று தரவில்லையே எக்ஸ் என்று விட்டுவிட்டோமே, அந்த எக்ஸ் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரிலே நாலு சைடுகளிலே மூணு சைடு கொடுத்திருக்கிறது, ரெண்டு டயகனல் கொடுத்திருக்கிறது. இப்பொழுது விட்டு போன சைடை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடித்து விடலாம். விடை 18 and 4/13 என்று வரும். அடுத்ததாக இந்த 24 என்பதை நிறைய பேர், பாஸ்கராச்சாரியர், மகாவீராச்சாரியர் என்று பல பேர் ஆதரிக்கிற நம்பராக இது இருக்கிறது என்பதை ஒரே ஒரு உதாரணம் சொல்லி பார்ப்போம். பாஸ்கராச்சாரியருடைய ஸ்லோகம், பாஷாங்குஷாஹி டமருக கபால சூலைஹி
खट्वाङ्गशक्ति शरचापयुतैर्भवन्ति अन्योन्यहस्तकलितैः कतिमूर्तिभेदाः शम्भोर्हरेरिव गदारि सरोजशङ्कैः என்கிறது. இதனுடைய ஆன்சர், இது பர்முடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் பற்றிய ஸ்லோகம். அங்கபாசத்தில் வருவது ஃபேக்டோரியல் 4 என்ற ஆன்சர் ஆகும். ஃபேக்டோரியல் 4 என்றால் 1 × 2 × 3 × 4, இவ்வாறாக 24 ஆன்சர் ஆகிறது. கஜஜூதஸ்ய த்ரிம்சஹ शेषपदञ्च त्रिसङ्गुणं सानौ सरसित्रिहस्तिनीभिः नागो दृष्टः कतीह गजाः என்கிறது கணிதசார சங்கிரக ஸ்லோகம். இது குவாட்ராட்டிக் ஈக்வேஷனில் வருவது. இதிலேயும் எத்தனை யானைகள் என்பதற்கு 24 என்பது விடையாக வருகிறது. இப்படி 24 இவர்கள் சொல்வதற்கு காரணம், அது 2, 3, 4, 6 இவற்றால் எல்லாம் வகுப்படுவதாலே கணக்கு போடுவதற்கு சுலபமாக இருக்கிறது என்பது. வேதத்திலும் காயத்ரி மந்திரத்துக்கு 24 அக்ஷரங்கள் மாற்றம் இருப்பதால் சதுர்விகும்சத்யக்ஷரா காயத்ரி என்பது அடிக்கடி வருவது. இதை எப்படியோ ஒரு வருஷத்துக்கு 24 அர்த்த மாசங்கள் பட்சங்கள் இருக்கின்றன என்பதோடு சேர்த்து பார்த்து இணைக்கிறது வேதம். இவ்வாறாக 24 பற்றியும் டயகனல் ஃபார்முலாவை பற்றியும் சேர்த்து பார்க்கக்கூடிய அம்சங்கள் நிறைய உண்டு. இத்துடன் இன்றைய லெக்சரை முடித்துக்கொண்டு வரவிருக்கும் விஷயங்களை சொல்வோம். அடுத்த வாரம் மேஜிக் ஸ்கொயர்ஸ் இன் சான்ஸ்கிரீட் என்பது, அதற்கடுத்த வாரத்து தலைப்பு வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர் இன் சான்ஸ்கிரீட் என்பது. மங்களம் மகனீயேப்யோ மகர்ஷிப்யோ மஹீதலே மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்தி காமினே.